హలో ఫ్రెండ్స్, వెల్కమ్ టు జీకే సినిమా. ఎంఎస్ ధోని అన్టోల్డ్ స్టోరీ அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கு. எம்எஸ் தோனியின் வாழ்க்கை வரலாறு படமாக வந்திருக்கு. நம்ம அந்த படத்தை பற்றி பார்க்க போகாமல் எம்எஸ் தோனி அவர்கள் எப்படி எனக்கு அறிமுகமானார் அப்படிங்கிறத உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்றேன். ஏப்ரல் 2005, எப்போதுமே மதிய உணவுக்கு இடையே வீட்டுக்கு சென்று விட்டு ஆஃபீஸ் வர்றது வழக்கம். அன்று இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வேறு. வேகமாக வீட்டிற்கு ஓடினால் கரண்ட் இல்லை. சோகமாக சாப்பிட்டு வரும்போது எதில் வந்தார் ஒரு நண்பன் ஒருவன். ஸ்கோர் எவ்வளோனே என்றேன். வெளுத்துட்டு அணுகிடா, 356 என்றார். அந்த காலகட்டத்தில் 300 தொட்டாலே புருவங்கள் உயரும். எப்படின்னு என்றேன். புதுசாக ஒரு சடையன் வந்திருக்கான்ல, காட்டான் மாதிரி அடிக்கிறான் என ஊர்மனத்தோடு ஒரு வார்த்தையை சேர்த்து பெருமையாக சொன்னார். தோனி எனக்கு அறிமுகமானது சடையனாகவும் காட்டானாகவும் தான். அந்த மேட்சை லைவாக பார்க்க முடியாததில் அவ்வளவு வருத்தம். அதே ஆண்டின் அக்டோபர் மாதம் இலங்கை ஆடித்தள்ளி தள்ளுபடி போல 299 ஒன்லி என்ற இலக்கை நிர்ணயித்தது. சேசிங்கில் 300 ரன்கள் எல்லாம் நம்மூர் எம்எல்ஏக்கள் போல எப்போதாவது தான் பார்வையில் படும். அதே மாதிரி ஒன் டவுனில் இறங்கி வெளுத்தார் தோனி. 183 நாட் அவுட்டு, 10 சிக்ஸர்கள் போனஸ். அது மாதிரியான அடியை அப்போது வரை பார்த்ததில்லை. மறுநாள் டார்கெட் கம்மியாக போச்சு, இல்லைனா நம்ம பையன் 200 அடிச்சிருப்போம் அப்படின்னாரு நண்பர் ஒருவர். 300 எல்லாம் சாதாரணம் என அசால்ட் செய்து வந்தார் தோனி. 2007 பங்களாதேஷ் இந்திய அணியின் உலகக்கோப்பை கனவை காணால் நீராக்கி இருந்த நேரம். போதாத குறைக்கு சேப்பலின் குடைச்சல் வேறு. எங்களின் ஆதர்சம் டிராவிட் கலங்கியபடி பதில் சொல்லி கொண்டிருந்தார். கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவரும் குழப்பத்திலும் சோகத்திலும் இருந்த நேரம். தம்மா துண்டு இளைஞர்களோடு உலகக்கோப்பைக்கு சென்றது இந்தியா. கேப்டன் தோனி முதல் போட்டியின் பவுல் அவுட்டின் போது தனக்கு கூலான பக்கம் இருப்பதை உலகுக்கு காட்டினார் தோனி. இறுதிப் போட்டி மிஸ்பா பிரம்மாண்டா வில்லனாய் அவதரித்த நேரத்தில் ஜோகிந்தரை அழைத்து வந்தார். அப்போது தோனியை திட்டியவர்கள் நானும் ஒருவன். மிஸ்பா ஸ்கூப் அடிக்க அதிசயமாய் ஸ்ரீசாந்த் சொதப்பாமல் பிடிக்க மொத்த தேசமும் குதித்து எழுந்தது. அதுவரை நாங்கள் கண்டிருந்த அதிகபட்ச மகிழ்ச்சியை நார்த் வெஸ்டில் கங்குலி சட்டையை கலற்றி சுற்றிய போதுதான். இப்போதும் உலகக்கோப்பை, அதுவும் பரமவீரி பாகிஸ்தானோடு. தோனி சிம்மாசனம் போட்டு அமர்ந்தார் எங்கள் இதயங்களில். ஐபிஎல் தொடங்கியது அடுத்த ஆண்டில். தோனிதான் அதிக விலைக்கு வாங்கப்பட்டார், அதுவும் சென்னை அணிக்கு. ஆவலாகி சென்னையை மேட்சை பார்க்க தொடங்கிய எங்களின் முதல் ரியாக்ஷன் சொதப்பல் தான். காரணம் மஞ்சள் சர்ஜி. மஞ்சள் நிறம் திருவிழா கலர் என தமிழர் ரத்தங்களில் ஊறுகாயாகியிருந்தது. அட, சட்டையை விடு சேட்டையப்பார் என பிரித்து பொங்கல் வைத்தார் தோனி. அந்த சீசனில் ஜஸ்ட் மிஸ் ஆனாலும் 2010-11 சென்னை அணி சாம்பியன் ஆனது. உலகெங்கும் சென்னை பெயரை முணுமுணுக்க வைத்தார் தோனி. தோனி வெறும் தோனி என்று மாறி தலை தோனியானார். மஞ்சளும் பிடித்த கலர் ஆனது எங்களுக்கு. அதிக வரவேற்பு பெறாத டெஸ்ட் போட்டிகளிலும் கவனம் பெற்ற தொடங்கிய 2009 பின்னர் தான். காரணம் தலை தோனி. தொடர்ந்து 18 மாதங்கள் நம்பர் ஒன் இடத்தில் இந்தியாவை பொத்தி பாதுகாத்தார். அதுவரை ஆஸ்திரேலியா மட்டுமே நம்பர் ஒன் இடம் என்று இருந்தது. கங்காருவை குதித்து வெளியே போக சொல்ல அந்த இடத்திற்கு புலி ஸ்டைலாக நடந்து பாருது பார். தோனி தன் கேப்டன்சி மூலம் உலகிற்கு விடுத்த ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் அது. 2011 உலகக்கோப்பை சொந்த மண்ணில் சூப்பர் வாய்ப்பு. அதுவரை சேர்த்து வைத்திருந்த பணங்களை எல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்து ஸ்கிரீன் கட்டி போட்டிகளை பார்த்தோம். காலிறுதியில் ஆஸ்திரேலியாவை அவுட் ஆக்கி செமியில் பாகிஸ்தானை பாசல் கட்டிவிட்டு இலங்கையை ஃபைனலில் சந்தித்தது இந்தியா. 275 என்பது டி20 யுகத்தில் சுமாரான டார்கெட் என்பதால் வார்ம் அப்பில் நாம் பேட்டிங் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே வெடி வாங்கிட்டு வந்துடுவோம் என்றான் நண்பன். பட்டாசு வாங்கி கடைக்கு போனால் கடைக்காரர் என்னார், நல்ல நேரத்துக்கு வெடி வாங்க வந்தீங்கடா. சேவாக்கு டக் அவுட் என காதில் அணுகுண்டை பெற்று வைத்தார். நீங்கள் வாங்காமல் வாங்குடா, நாம் ஜெயிச்சிருவோம் என்றான் நண்பன். இறுதிக்கட்டம் மொத்தம் ஸ்டேடியமும் தோனி தோனி என புல்லரிக்க பாடிக்கொண்டிருந்தது. நாங்களும் தான். வெற்றிக்கு 4 ரன்கள் தேவை. குலசேகரா வீசிய பந்து பிச்சான நொடியில் கத்தினான் நண்பன். சிக்ஸ்டா என அவன் பேட்ஸ்மேன். வெற்றி கிளப்பையும் தாண்டி அவன் உற்சாகத்தில் உதிர்த்த அந்த வார்த்தைக்காக திரும்பி பார்த்தேன். அதே வார்த்தையை அவன் மனதிற்குள் சொல்லி கொண்டாடுகிறார் என்பது எல்லோருடைய கண்களிலும் தெரிந்தது. 28 ஆண்டுகால இயக்கம், ஊரெல்லாம் வெடிபோட்டு கொடுத்தினோம் என்று. வழியில் மடக்கிய போலீஸ்காரர் ஒருவர் எங்களிடம் வெடி வாங்கி இது தோனிக்கு என பற்ற வைத்தார்.
2003 சாம்பியன்ஸ் டிராபி சொந்த ஊர் பலத்தில் இறுதிப் போட்டியில் கிளம்பிய இங்கிலாந்திற்கு நாம் வைத்த டார்கெட் 130. T20 யுகத்தில் இது கொசு மாதிரி, ஆனால் பாவம் இங்கிலாந்திற்கு அது சிகா பரப்பும் வைரஸ் ஆனது. 2007 ஜோகிந்தர் போல இப்போது இசாந்த் எவ்வளவு குறைந்த ஸ்கோரையும் தற்காத்து வெல்லலாம் என தோனி காட்டியது வருங்கால கேப்டன்களுக்கான பாலபாடம். அதன்பின் நடந்தது ஃபார்ம் அவுட். டெஸ்டில் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு, குத்தி கிளிக்கும் விமர்சனங்கள், ஆனால் அனைத்தையும் தாண்டி பங்களாதேஷுடனான போட்டியின் இறுதிப்பந்தில் ஆட்டத்தை வென்று நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லி என லவ் ஸ்பீக்கரில் ஒழிக்கிவிட்டார். 1000 குறைகள் இருந்தாலும் தோனியின் காலம் இந்திய கிரிக்கெட்டின் வேற லெவல் காலம். 35 வயதாயிற்று, சீக்கிரமே ஓய்வு எடுக்கணும், ஆனாலும் கவலை இல்லை. எந்த தினிலையும் தோனி கூல் தோனி யானை மாதிரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு பகிர்ந்துங்க. தேங்க்யூ.